உலக அளவில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துறதுல இந்தியா முக்கிய பங்காற்றிட்டு வரதா உலக பெரும் பணக்காரரான பில்கேட்ஸ் தெரிவிச்சிருக்காரு. உலக போருக்கு அடுத்தபடியா இப்ப ஏற்பட்டிருக்கும் இந்த மிகப்பெரும் அச்சுறுத்தல் காரணமா மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டா அது இந்தியாவில அதிக அளவுல உற்பத்தி செய்யப்பட்டு பல வளரும் நாடுகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த தடுப்பூசியை பணக்கார நாடுகளுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யாம எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் வகையில இந்தியா வழிவகை செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கு. இது தொடர்பா மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளிச்சிருக்க பேட்டியில, இப்போ உலக அளவுல 3 தடுப்பூசி மருந்துகள் மனுஷங்க மேல செலுத்தப்பட்டு ஆய்வில் இருக்கு. இந்த தடுப்பு மருந்துல எது வெற்றி பெற்றாலும் அதை பெரிய அளவுல தயாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்தியாவுக்கு பெரிய அளவுல இந்த தடுப்பு மருந்து தயாரிக்கும் திறமை இருக்கிறதுனால அதுக்கான தயாரிப்பு திறன் வாய்ந்த நிறுவனங்களும் இந்தியா கிட்ட அதிக அளவுல இருக்காங்க. அதனால அவங்களால பெரிய அளவுல தயாரிச்சு உலக நாடுகளுக்கு இந்த மருந்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா வரும் 2022 ஆண்டுல கொரோனா வைரஸ ஒரேடியா விரட்டிடலாம். சுகாதாரத்துறைக்கு எல்லா நாடுகளுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா கொரோனா தாக்கத்துக்கு அப்புறமா பெரும்பாலான நாடுகள் பொருளாதாரத்துல சரிவு கண்டிருக்கு. அதனால பணக்கார நாடுகளை மாதிரி கூடுதல் நிதியை பெற முடியாத நாடுகள் பெரிய அளவுல சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கு. உலக அளவுல தடுப்பு மருந்து தயாரிப்புல முன்னிலையில இருக்கக்கூடிய சீரம், பயோஇ, பாரத் பயோடெக் நிறுவனங்கள் பெரிய அளவுல கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்கும் திறமை கொண்டவையா இருக்கு. ஆஸ்ட்ரோஜெனிகா, நோவாக்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த மாதிரியான நிறுவனங்கள் குறைஞ்ச விலையில மருந்து தயாரிக்கும். அவங்க கூட பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் 3 கட்ட மனித பரிசோதனையில இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உலகம் முழுக்க 200 மேற்பட்ட நாடுகள்ல கொரோனா வைரஸ் பரவி இருக்கு. இந்த வைரஸை தடுக்கிறதுக்கான சரியான மருந்து எது அப்படின்னு இன்னும் உறுதி செய்யப்படாம தான் இருக்கு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சில மருந்துகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மருந்துகள் மனித பரிசோதனையில இருக்கு. இப்படி மனிதர்கள் மேல செலுத்தப்பட்டு ஆய்வில் இருக்கக்கூடிய மருந்துல ரஷ்யாவோட முயற்சி முன்னிலையில இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தடுப்பு மருந்து உற்பத்தியில இந்தியா முன்னிலையில இருக்கு அப்படின்னு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களோட எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டி இருக்கு. அந்த வகையில கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில உலக அளவுல இந்தியா 2வது நாடா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இந்த தொற்றுனால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாவே தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அப்படிங்கறது 10 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும் நிலையில இந்த வைரஸ் தொற்று அதிவேகமா பரவக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இந்தியா முதலிடம் வகிக்குது. இந்த தொற்றுனால இந்தியாவில உயிரிழந்திருக்கவங்களோட எண்ணிக்கை 82,000 கடந்திருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க.